அனைவருக்கும் வணக்கம். நம்ம நீம் ஹேண்ட் வாஷ் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் நம்ம அதிகபட்சமாக வந்து யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு சில பொருட்கள் வந்து கடையில் வாங்கிட்டு ஆகணும், மற்ற சில பொருட்கள் வந்து நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுற பொருள் தான். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வச்சு எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, வீட்லேயே தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது வந்து கொஞ்சம் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மஞ்சத்தூள் நீங்கள் சேர்க்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா டிரான்ஸ்பரண்ட் வரும். அதில் ரெண்டாவது வந்து இந்த ஷைனிங் இதில் வராது. ஷைனிங் வர்றதுக்கு நம்ம வந்து பெரல் பவுடர் வந்து போடணும். பெரல் பவுடர் போட்டாலுமே வந்து அது வந்து ஒரு முறையாக வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த பவுடரானது வந்து கீழே போய் நின்றுக்கும் வெள்ளையாக. நம்ம அந்த பெரல் பவுடர்லாம் இதில் வந்து நம்ம சேர்த்தலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு அந்த ஷைனிங்லாம் வேணும் அப்படின்னா அந்த பெரல் பவுடர் வாங்கி நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேப்ப இலைய தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்து ஆறிடுச்சு. ஆறின பின்னாடி நான் வந்து ஒரு கப்பில் வந்து அதை ஷிஃப்ட் பண்ணுறேன். வேப்ப இலையை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரை லிட்டர் தண்ணியில் அதை வேக வச்சு 200 கிராமமாக சுண்ட வச்சுக்கோங்க. வேப்ப இலையும் மஞ்சளும் வந்து கிருமி நாசினி. அடுத்ததாக நம்ம வந்து இந்த பவுலில் சிட்ரிக் ஆசிடை வந்து சேர்த்துக்கலாம். சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டு, நல்ல கிளீனிங் ஏஜெண்ட்டாக இது வந்து செயல்படும். அடுத்ததாக சிட்ரிக் ஆசிட்டில் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்சிங் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா கரையிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுத்ததான் இன்னொரு பவுலில் நம்ம பேக்கிங் சோடாவை எடுத்துக்கலாம். சிட்ரிக் ஆசிடு 75 கிராம் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 100 கிராம் எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போது பேக்கிங் சோடாவையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கிங் சோடாவையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சிறிய அளவில் இந்த கிளீனிங் பொருட்கள்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். பேக்கிங் சோடா கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படும். சிட்லிங் ஏஜென்ட்டு, இது சில்ட்டிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ரெண்டு கலவையையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிட்ரிக் ஆசிட் கலவையை வந்து நம்ம இந்த பீக்கரில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த பேக்கிங் சோடா கலவையையும் இந்த பீக்கரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த கலவையை ஊற்றும்போது நல்லா பொங்கி வரும். இந்த நுரை அடங்கின பின்னாடி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நுரை நல்லா அடங்கிடுச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நுரை இருக்குது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஹேண்ட் வாஷுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நுரை வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி இந்த நுரையெல்லாம் அடங்கணும். இப்போ நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வேப்ப இலை மஞ்சத்தூள் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இந்த கலவையோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் நல்லா வடிகட்டிக்கிங்க. நான் வடிகட்டதுனால அந்த கீழே வந்து கொஞ்சமாக வந்து அந்த தூசிலாம் இருக்குது. நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் மேலாவில் ஊற்றுறேன், அதனால் பார்த்தீங்களா உள்ள தூசிலாம் இருக்குது.
அடியில் அந்த மஞ்சத்தூள் ஆகப்பட்டது வந்து அடியில் போய் வந்து அது ஒரு தண்ணியில் மிக்ஸ் ஆகாமல் தனியாக நிற்கிது. அதனால் வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்தாலுமே வந்து அந்த மஞ்சத்தூளானது அடியில் கொஞ்சம் நிற்கும். அதனால் மேலாவில் நீங்கள் வந்து ஊற்றிக்கிங்க. அடியில் இருக்கிற அந்த தூசியை வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்ததுனால வந்து டிரான்ஸ்பரண்ட்டு கம்மியாக வரும். இந்த வீடியோவோட தம்னையில் இந்த ஹேண்ட்வாஷ் பாட்டிலை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இந்த கலவை வரும். நீங்கள் அந்த மஞ்சத்தூள் போடாமல் விட்டீங்க அப்படின்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் வரும். இந்த ஷைனிங் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன். இந்த ஹேண்ட்வாஷ் ஷைனிங் எப்படி வரும், எதனால் வரும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக சேர்த்தனது SLES. நீங்கள் வந்து 150 கிராம் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் திக்னஸ்க்காக. இது வந்து கிருமி நாசினி கூட. ரெண்டாவதாக திக்னஸ்க்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம் சால்ட்டை. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு வந்து 10 கிராம் நீங்கள் சேர்த்துக்குங்க. கூடுதல் திக்னஸ் தேவைப்பட்டால் இன்னொரு 5 கிராம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நல்லா அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பர்ஃப்யூமும் கலரும் நான் சேர்த்தலை. உங்களுக்கு தேவையான கலரும் பர்ஃப்யூமும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேவையில்லை இதெல்லாம். இருந்தாலும் தேவைப்படுறவங்க பர்ஃப்யூமும் வந்து அப்புறம் கலரும் வந்து சேர்த்துக்கலாம். வேப்ப இலை தண்ணி வந்து 200 கிராம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதோடு வந்து நீங்கள் பேக்கிங் சோடாவை 100 கிராம் பேக்கிங் சோடாவுக்கு 50 கிராம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சிட்ரிக் ஆசிடுக்கு 75 கிராம் சிட்ரிக் ஆசிடுக்கு அதுக்கு 50 கிராம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக 300 கிராம் வரும். இதில் SLES தவிர மற்ற பொருள்லாம் வந்து அநேகமாக நம்ம வந்து வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பொருட்கள் தான். இந்த SLES மட்டும்தான் நம்ம கடையில் வாங்க வேண்டியது வரும். அப்படி இருந்தாலும் இந்த SLESஐயும் வந்து நம்ம தினசரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். இந்த SLES வந்து லிக்விட் ஃபார்மில் வரும், SLS வந்து பவுடர் ஃபார்மில் வரும். ரெண்டும் ஒன்று தான். இந்த பவுடர் ஃபார்மில் வர்ற SLS தான் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டூத் பேஸ்ட்டில் வந்து சேர்க்குறாங்க. நுரை வளத்துக்காக இந்த SLS பவுடரை டூத் பேஸ்ட்டில் வந்து சேர்க்குறாங்க. இது எல்லா வகையான டூத் பேஸ்ட்லேயும் வந்து இந்த SLS பவுடரை சேர்த்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.